சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாடுகளுக்கு 14,000 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்த குற்றத்திற்காக லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ள மும்பை பிரபல வைர வியாபாரி நிரவ் மோடியின் நீதிமன்ற காவல் வருகிற 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கிளை ஒன்றில் மோசடி செய்து வெளிநாட்டிற்கு சட்டத்திற்கு புறம்பாக பணப்பரிமாற்றம் செய்ததாக நிரவ் மோடி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இந்த வழக்குகளுக்கு முன்பாகவே நிரவ் மோடி லண்டனுக்கு தப்பிச் சென்றுவிட்டார். இருப்பினும் கடந்த மார்ச் 19ஆம் தேதி லண்டனில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற காவல் முடிவடைந்ததால் நேற்று அவர் லண்டன் வெஸ்ட் மினிஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜனவரி 30ஆம் தேதி வரை நிரவ் மோடியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். இதனிடையே நிரவ் மோடியை இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டுவர மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை லண்டன் நீதிமன்றத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.